ஹாய் ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வேர்க்கடலை லட்டு. இந்த வேர்க்கடலை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வேர்க்கடலை லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த வேர்க்கடலை 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், உருக்கிய நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை. வேர்க்கடலை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நோ ஃபயர் குக்கிங்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம அப்படியே போட்டு அரைக்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் எடுத்த வேர்க்கடலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் தோலோடு வாங்கினீங்கன்னா வறுத்த அந்த தோலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுத்த வேர்க்கடலை அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூடவே நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலை லட்டுக்கு நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்குறன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து அரைக்கும் போதே நல்லா பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க. அதில் இருக்கிற எண்ணெய், அதாவது வேர்க்கடலை வந்து எண்ணெய் விடும். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான லட்டு, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படி இல்லைனா லஞ்ச் பாக்ஸில் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். வேர்க்கடலை லட்டு சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஏதாவது கூட நீங்கள் மேலே வந்து கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இதே வேர்க்கடலை கூட நீங்கள் வந்து மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈஸியான ஹெல்த்தியான வேர்க்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.